வெற்றி வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்ச நாள் தானே, எல்லா இடத்துலையும் வெல்லணும்னு தான் போடுவோம். நீங்க என்ன இப்படிலாம் ஒரு கேள்வியை கேட்குறீங்க? கிளிச்சோசியம் பார்க்கற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எத்தனை இடத்துல வெல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க? போட்டி போடுறது எல்லா இடத்துலையும் வெல்றது தானே தம்பி, போட்டி போடுறோம். அப்புறம் அதிருப்தி இருக்கிறதுனால தான் அவங்க வந்து அந்த இறுதி கட்டத்தில் யாருமே வந்து பரப்புரை செய்யலை. நம்ம பார்த்த வரைக்கும் மக்களை சந்தித்து யாரும் வாக்கு சேகரிக்கலை. கடைசி நேரத்தில் அந்த கஷ்டப்படுற மக்களுக்கு கடைசி புகலிடம் கடவுள் போல, இந்த மாதிரியான அரசியல் தலைமைக்கு கடைசி புகலிடம் வந்து காசாயிடும். கடைசி ரெண்டு நாள் அந்த காசை கொடுத்து அப்படியே முடிச்சு விட்டுறாங்க. நீங்க இப்படி ஒரு கேள்வியை கேட்குற அளவுக்கு இருக்குது, சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குதுன்னு ஒரு கேள்வி எழுப்புற அளவுக்கு தான் இருக்குது. நான் ஏன் ஆதரிக்கணும் இந்த கட்சியில? நாங்கள் ரெண்டு இந்திய கட்சியிலே ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். ரொம்ப இதுக்கு ஆதரிக்கணும், ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிக்கணும். முதல்ல இந்தியாவுக்குன்னு ஒரு கட்சி எதுக்கு சொல்லுங்கள், ஒரு சொல்லுங்க, உங்களுக்கு சொல்லுங்க ஒரு காரணம் சொல்லுங்க. நான் இந்தியாவுக்கு இப்படி ஒரு கட்சி தேவைப்படுது, காரணம் சொல்லுங்க. ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல, எதுக்கு இந்தியாவுக்குன்னு ஒரு கட்சி? அதாவது நீங்க கூட்டாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாடு, மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் தன்னாட்சிங்கிற முழக்கத்தை முன் வச்சோம். அது மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் தன்னாட்சி மலரணும்னா ஒற்றைக்கு சாட்சி முறையை ஒழிக்கணும். அந்தந்த மாநில மக்கள் அந்தந்த மாநிலத்தை ஆள்வது, இந்தியாவை கூடி பேசி ஆள்வது. ஒரு குஜராத்தியை மூணு முறைக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க ஒருத்தருக்கு, மற்ற தேசங்கள்லாம் சொல்லுங்கள். நீங்கள் மன்மோகன் சிங் ரெண்டு முறை இருந்தார்ல, ஒரு சிங் இருந்தார்ல, ஒரு அஞ்சு வருஷம் அவர் கொடுத்து, ஒரு அஞ்சு வருஷம் எங்கள் ஐயா பா சிதம்பரத்துக்கு கொடுத்துருக்கலாம்ல, ஒரு தமிழருக்கு சுழற்சி முறையில் நீங்களே இருப்பீங்கன்னா. இந்திய தாய்மொழியாக கொண்டு வந்தால் இந்திக்கார இந்தியன்னா, அப்போ நாங்கள்லாம் வரி கட்டுறதுக்கு மட்டும், எங்கள் மண்ணிலத்தின் வளத்தை சுரண்டுறதுக்கும் எங்கள் வரியை கட்டுறதுக்கு மட்டும்தான் நாங்கள். எங்களுக்கு உயிர் இருக்குது, உணர்வு இருக்குது, எங்களுக்குன்னு உரிமை இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு. அதை பற்றி எதை கவலைப்பட்டிருக்கீங்களா? ஓட்டு கேட்க மட்டும் எட்டு முறை ஒம்பது முறை வர்றீங்கல்ல, பெருவெள்ளத்தில் சிக்கி செத்த போது ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்ல வந்தீங்களா? நீங்களாம் எங்களை என்னவா மதிக்கிறீங்க? இப்போ வட இந்தியாவில் ஒரு மீனவன் தாக்கப்பட்டா துடிக்கிறீங்க, நாங்கள் 850 பேர் மீனவன் கொல்லப்பட்டிருக்கோம், ஒரு பேச்சு இல்லை, ஒன்றும் இல்லை. 12 பேரை ஒரே சங்கிலியில் போய் கைது பண்ணி இழுத்துட்டு போகிறான் ஆள், ஒரு கேவலப்படுத்தி அதை கண்டித்து வருது. ஒருத்தர் கண்டித்து ஒரு அறிக்கை இல்லை. எதுக்கு இது ஒற்றை கட்சி ஆட்சி முறை ஒழிக்காமல் மாநில உரிமைகளை எப்படி மீட்பீங்க சொல்லுங்கள்? என்ன உரிமை இருக்குது, என்ன உரிமை இருக்குது எனக்கு சொல்லு. கல்வி இருக்குதா, மருத்துவம் இருக்குதா, மின் உற்பத்தி விநியோகம் இருக்குதா, ஏதாவது இருக்குதா? சாலைக்கு பேர் தேசிய நெடுஞ்சால, குறுக்க கட்டையை போட்டு வசூலிக்கிறவன் யார்? தனியார் முதலாளி. ரோட்டை குறுபட்டு விற்றுட்டேன், நாட்டையும் குறுபட்டு விற்றுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு ஒரு கட்சி, இதுக்கு ஒரு ஆட்சி, எல்லாம் தனியார் மயப்படுத்தி தனியார் வளர்வதை தான் தேசத்தின் வளர்ச்சியின் கட்டமைக்கிறத எப்படி நீங்கள் இருப்பீங்க? தனிப்பட்ட முதலாளிகளின் வளர்ச்சி, நாட்டு குடிகளின் வளர்ச்சி அப்படியே வரும். ராகுலேஸ்வரர் பாருங்க, 16 லட்சம் கோடி நீங்க தனியார் முதலாளிகளின் கடனை தள்ளுபடி பண்ணியிருக்கீங்க, 16 லட்சம் கோடி. ஆனா டிராக்டர் வாங்குறதுக்கு உழவு எந்திரம் வாங்கினவனை கட்டி வச்சு அடிப்பீங்க, அவனை சப்தி பண்ணி தூக்கிட்டு போவீங்க, செயலில் தூக்கி போடுவீங்க. ஒரு விவசாயி கடன் வாங்கினான்னா அவனுக்கு என்ன பாடுபடுத்துவீங்க நீங்க? அவங்க சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. பெரியார பேசுவாங்க, அண்ணாவை பேசுவாங்க, பெரியார பத்தி பேசுவாங்க. பெரியார் பேசுனதை பேசுவாங்களா, செயல்படுத்துவாங்களா? பிரபாகரன் பிள்ளைகள் நாங்க தான் அதை செயல்படுத்துவோம். சமூக நீதினு சும்மா வார்த்தையில் வச்சு, வெறும் வார்த்தையை வச்சு பேசிட்டு இருந்தேன், என்ன அர்த்தம்? போன 2019 அவர் கொடுக்கல,
இஸ்லாமியருக்கு சீட்டு கொடுக்கல, அவர் இந்த முறையும் கொடுக்கல. நமாஸ் கணிக்கு மட்டும் கூட்டணிக்கு ஒன்று தள்ளி விட்டுட்டு அப்படியே விட்டுருவாங்க. வாய்ப்பு சமூக நீதினு எல்லாரும் கொடுக்கணும்ல. எத்தனை கிறிஸ்தவர் இஸ்லாமியர் கொடுத்தாங்க அவங்க இந்த வாட்டி? ஒன்றும் கொடுக்கல. அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கும் கொடுக்கல. அது பெண்களுக்கு கொடுக்கறதுங்கிறது வந்து இதில் பெருமை ஒன்றும் கிடையாது. நம்ம பிறவி கடமை, அதனால் செய்யணும். ஆணும் பெண்ணும் சமம்ங்கிறது, ஆணுக்கு பெண் சமம் இல்லை, ஆணும் பெண்ணும் சமம் தான். அப்போ சும்மா பெண்ணியை உரிமை பேசுறது, பெண்ணை போற்றுவது, பாரத மாதாக்கு ஜெயின் சொத்து சொல்கிறது, இது அதெல்லாம் சும்மா. அந்த காலத்திலேருந்து பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயல் கொம்பேங்கிறான் புரட்சிப்பாவில். எங்கள் தலைவர் வந்து பெண் விடுதலை இல்லைன்னா மண் விடுதலையே இல்லைங்கிறாரு. அப்போது நான் யாருக்கு கொடுக்குறேன் சீட்டு? எங்கள் அக்காவை கொடுக்குறேன், என் தங்கச்சிக்கு கொடுக்குறேன், எங்கள் அம்மாவை கொடுக்குறேன். அந்த உணர்வு இருந்தால் தான் சமூக நீதியை நிலைநாட்ட முடியும். விவசாயிகள் பண்பாடு எல்லாரும் அந்த பின்னணியில் இருந்தோம். நான் இங்க இருக்கேன், எங்க அம்மா விவசாயம் பண்ணிருக்காங்க அப்படித்தான். அதனால அது நின்ன எல்லாரும் மருத்துவர்னு நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்க. அவ்வளவு பேரும் விவசாயம் தான், பகுதி நேரம் தான் மருத்துவர். போராட்டங்களை மக்களுக்கு திணிக்கிறது தான் இந்த அதிகாரங்களினுடைய வேலையா இருக்கு. நம்ம போராடுறவங்களை வந்து தேவையற்று போராடுறார்கள் அப்படின்னு சொல்லி தருது. போராட்டத்தை திணிச்சதுரா யாரு? திணிச்சது யாரு? இப்ப வந்து இப்ப எங்களை எடுத்துக்கிறங்க, வள்ளலாருடைய பெருவெளியில் வந்து நீங்கள் தோண்டிட்டீங்கிறதுக்காக தோண்டக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு போராட போனோம். எவ்வளவு காவலரை குவிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? எல்லாரையும் வீட்டு காவல், எல்லாரையும் வீட்டு வாசலில் வந்து ராவோட ராவா கைதி பண்ணி வச்சுட்டு போகிற வர வாகனத்தெல்லாம் சோதிக்குது. எங்கே புரியும், எங்கே புரியும் யார்? நீங்கள் யார்? நீங்கள் கட்சி இல்லை, யார் போனாலும் மறிக்குது. அவ்வளோ பயன்களை போய் எதுக்க தோன்ற? அப்போ பாருங்கள், ஒரு போராட்டத்தை நமக்கு திணிக்கிறதே இவங்களாக தான் இருக்கிறாங்க. ஆனால் வெளியில் கட்டமைக்கிறது வந்து தேவையற்ற இவங்க போராடுறாங்க, வளர்ச்சிக்கு எதிராக இருக்கிறாங்க. இப்படி சொல்கிறது வளர்ச்சிக்கு எதிராக இருக்காங்க. எது வளர்ச்சின்னு கேட்டால் பதில் எது வளர்ச்சி? 5000 ஏக்கரில் ஏர்போர்ட் கட்டுறதா, பரந்தூரில் கட்டுறதா? அது ஏர்போர்ட்டி உழணும், அங்கே ஏர்போர்ட் கட்டக்கூடாது. 5000 ஏக்கரில் இருக்கிற மீனம்பாக ஏர்போர்ட்டில் பறக்க ஃப்ளைட்டு கிடையாது. ஒரே ஒரு வண்டி தான் இருக்குது, இண்டிகோ. இந்தியாவுக்கே விமானம் கிடையாது. அப்புறம் எதுக்கு போட்டு ஏர்போர்ட்டு இல்லை? எங்களுக்கு பாருங்க, தாத்தா காமராஜ் பேர்லேயே, பாட்டனார் பாபு ரிஷி பேர்லேயே இருக்கிற துறைமுகங்கள் இருக்குல்ல, அதுலேயே வந்து வேலை நடக்கலை. 50-60 விழுக்காடு தான் வேலை நடக்குது. இங்கே ஒன்றும் ஏற்றுமதி செய்ய முடியாமல் சரக்கு தேங்கி ஒன்று நிற்கலையே. அப்புறம் இதுக்கு 6111 ஏக்கரில் துறைமுகம் கட்டுறார் அதானி வந்து. இதெல்லாம் வளர்ச்சியில் இல்லை, தனிப்பட்ட முதலாளிகளின் வளர்ச்சியை வந்து நாட்டின் வளர்ச்சியை கட்டமைக்கிறது வந்து எப்படிப்பட்ட ஆபத்தான பொருளாதார கொள்கை பாருங்கள். அதானி மனைவி, அம்பானி மனைவி 1 கிலோ அரிசிக்கு உப்புக்கு என்ன வரி கட்டுறாங்களோ, 100 நாள் வேலைக்கு போகிற எங்கள் அம்மாவும் அதை தான் கட்டுறான். வரி ஒன்றா இருக்குது, வாழ்க்கை தரம் ஒன்றா இருக்கா? ஒரு கிலோ எண்ணெய் வாங்குறீங்கன்னா, 1 லிட்டர் எண்ணெய் வாங்குனீங்கன்னா நீ எவ்வளோ வரி கட்டுவீங்களோ அதை தான் அவங்களும் கட்டுறாங்க. வரி 2 பேருக்கு ஒன்றா இருக்குது, வாழ்க்கை தரம் ஒன்றா இல்லையே. அப்புறம் பிஜேபி ஆட்சிக்கு வந்தா பிரதமர் மோடி வந்து பிரதமரா இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணியசாமி சொல்லியிருக்காரு ஆனா மீண்டும் நாங்க ஆட்சிக்கு வரோம் ஆனா மோடியோட கைப்பாக்கையாக தான் செயல்படுறாங்க அவங்க வந்து நிதி நிறுவனம் நிதியை பத்தி எதுவுமே தெரியாது அவர் சொல்லக்கூடிய இடத்துல கையெழுத்து போடக்கூடிய ஆளாதான் நிதியமைச்சர் இருக்காரு அவர் எந்த குற்றச்சாட்டு வச்சிருக்காரு தெளிவாக இருக்காங்க அது ஒரு குற்றச்சாட்டாக தான் பாக்குறேன் அதுல ஒண்ணு பெரிய க
வகுக்கிறது ஆர்எஸ்எஸ் தான், அதை தான் அவங்க செயல்படுத்துவாங்க. அதனால் இவர் ஒரு கருவி, எவ்வளோதான்.
ஒரு ஒரு கருவி. மோடி ஐயா வந்து ஒரு கருவி, அவர் இல்லைன்னா இன்னொரு இடத்துக்கு வந்தாலும் அதே தான் நடக்கும். கொள்கை மாறிட போதா? கொள்கை மாறிட போதா? ஒன்றும் இல்லை. எல்லாத்துக்கும் கருத்தா சொல்லணுமா? கைது அவரு உயர் காவல்துறை அதிகாரி ஐயா அருண் அவர்களோட அந்த சில பெண் காவலர்களை இணைச்சு பேசுனது வந்து கேட்கும் போதே கஷ்டமா இருக்குல்ல, நமக்கே கஷ்டமா இருக்கு. அப்படிங்கும்போது அது தவிர்த்திருக்கலாம் தம்பியத, அது அதனால நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அது கஞ்சா வச்சது யாரு? கஞ்சா வச்சது யாரு? கஞ்சாவை கவர்மெண்ட் தான் விற்கிது, பெரும்பட்டு கஞ்சா விற்கிது. சாராயம் விற்கிட்டு பார்த்துச்சு. இப்போ எங்கேயும் கஞ்சா விற்கிறவங்களை பிடிக்கிறது இல்லையே, ஏன்னு கேளுங்க. கஞ்சாவை அவங்களே தான் விற்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. ஜாபர் சாதிக்கு என்ன செஞ்சாருன்னு தெரியாது. அது அமீர் சொல்றதுல இருக்கிற நியாயத்தை உணரணும். ஒரு முதலாளி படம் எடுக்கிறதுனால நீங்கள் காசு எப்படி சம்பாரிச்சிங்கன்னு கேட்டுக்கிட்டு யாரும் படம் எடுக்கிறதில்லை. நீங்கள் படம் எடுக்க வர்றீங்கன்னா எனக்கு சரி, நல்ல ப்ரொடியூசராக இருக்கார், நல்லா காசு வச்சுருக்காரு, அது படம் அப்படி தான் எடுப்போமே ஒழிய இந்த காசை எப்படி சம்பாதித்தீர்கள்? அது வந்து இன்கம் டேக்ஸ் வேலை, அது அமலாக்கத்துறை வருமான வரித்துறை வேலை, எங்கள் வேலை இல்லை. வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா ஈகி கொடுப்பார் அவர். என்ன அதானி போர்ட்டிலே 130,000 கோடிக்கு வந்து போதைப் பொருள் வந்து இறங்குச்சு, உங்களுக்கு தெரியும். நான் கூட கேட்டேன், சாபர் சாதிக்கு இவ்வளவு பேசுற நீங்க, அவர் ஒரு இஸ்லாமியருங்கிறனால டக்குன்னு திருப்பிங்க. அதை நீங்க 110,000 கோடிக்கு வந்துச்சு அந்த கப்பல்ல, அந்த சரக்கை உள்ள விட்டீங்களா திருப்பி அனுப்பிட்டீங்களா? அதுக்கு பதில் இருக்கா நான் கேட்குறதுக்கு? சரி, அந்த சரக்கு யாரோடது? அது நடவடிக்கை எடுத்துல ஒரு கணவன் மனைவி மேலே சின்னதாக ஒரு இதாக போட்டு அப்படியே மூடி விட்டுட்டீங்க. அப்போ அது எவ்வளோ கேள்வி நமக்கு எழுதுது? அந்த போதைப் பொருளை நாட்டுக்குள்ளே விட்டீங்களா, இல்லை திருப்பி கடலில் கொட்டிட்டீங்களா, இல்லை வெளியில் திருப்பி அனுப்பிட்டீங்களா? என்ன நடந்தது சொல்லுங்கள். அது யார்? அந்த முதலாளி யார்? அதில் என்ன நடவடிக்கை இருந்தது? தேர்தல் நேரத்தில் அவர் சாபர் சாதிக்கு ஒரு இஸ்லாமியருங்கிறதுனால இஸ்லாமியர் போதைப்பொருள் கடத்துகிறாங்க அப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்குறதான், கட்டமைப்பு உருவாக்குறது தான். உலகத்தில் இவங்க தமிழன்னாவே பயங்கரவாதி, இஸ்லாமியனாவே பயங்கரவாதி, அப்படி தான் கட்டமைப்பாங்க. இப்போ எங்களெல்லாம் என்னையெல்லாம் பாஸ்போர்ட்டை 10 வருஷம் 12 வருஷம் ஆயிடுச்சு, எதுக்கு என் பாஸ்போர்ட்டை பறிச்சு வச்சுக்கிறேன் நீ? அப்படி என்ன பன்னாடு தேடுறதுக்கு பயங்கரவாதியா நான் சொல்லுங்கள்? என்ன சொல்லுங்கள்? எந்த நாட்டுக்குள்ளே உள்ள நுழைய விடாமல் கைது பண்ணி திருப்பி அனுப்புறீ? என்ன கொடும்! பல்லெல்லாம் பாஸ்பரஸ் குண்டு, விரலெல்லாம் துப்பாக்கிங்கிற மாதிரியே பார்த்தா எப்படி? ஒரு ஆந்திராவை சேர்ந்த முதியவர் வந்து ஒரு 15 அடி அடுக்குமாட கட்டிடம் கட்டுறாரு. ஸோ அங்க இருக்கக்கூடிய திமுக கவுன்சிலோட ஆட்கள் போயிட்டு அவரை மிரட்டி 20 லட்சம் ரூபாய் பணம் கேட்டதா அவங்க வந்து புகார் கொடுத்து அந்த செய்தியும் வெளியாயிருக்கு. அந்த பெண் கவுன்சிலர் யாருன்னு பாத்தீங்கன்னா முன்னதாக கொலை செய்யப்பட்ட செல்வத்தோட மனைவி அவங்க. தொடர்ந்து இது போன்ற செயல்கள் வந்து திமுக ஈடுபடுவதை எப்படி பாக்குறீங்க? ஒன்று ரெண்டு வெளியில் தெரியுது, அதனால நம்ம அதை பேசுகிறோம். அவங்க வேலையே தான், இவங்க வந்தால் இதை செய்வாங்கன்னு எல்லாருக்குமே தெரியுமே. அதாவது திராவிட முன்னேற்றம்னா சொல்லக்கூடாது, திருடர்கள் முன்னேற்ற கழகம் தான் சொல்லணும். அது வேலை தான் அது செய்யும். பொறுப்பாளர்கள்லாம் வீட்டு காவல் வச்சு தடுக்கிற அளவுக்கு காரணம் என்னென்ன? கூடிடக்கூடாது, எங்கே போய் போராடிடக்கூடாதுன்னு தான். அது இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், அவங்க தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறேன்றாங்க, நம்ம நிரந்தரமாக நிறுத்துங்கன்றோம். நீங்கள் வல்லலார் பெருமகனாருக்கு மேலே நீங்கள் அவருக்கு வந்து ஒரு ஆய்வு மையம் நடத்துகிறீங்க, அவரை பற்றி ஆய்வை கொண்டு வரீங்கிறது இங்கே பெருமை தான், நீங்கள் செய்யுங்க, ஒன்றும் வேணான்னு சொல்ல. இப்போ நீங்களே நினச்சி பாருங்கள், என்னமோ நேற்று தான் அவர் இறந்து போனார் இன்றைக்கி இது பண்ணுற மாதிரி, அவர் எவ்வளோ காலம் ஆயிடுச்சு. அந்த பெருவழிங்கிறது 10 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் நின்று வழிபடுகிற இடம், அந்த இடத்த தோண்டாதீங்கிறோம். வேறு இடத்துல கட்டுங்க, வேறு இடத்துல கட்டுங்க, நீங்கள் ஆய்வு மையத்தை வேறு இடத்துல நிறுவுங்கன்னு தான் சொல்கிறோம், வேணான்னு சொல்ல.
நீங்க 1000 கோடி கூட நிறுவுங்க, 100 கோடி நின்று 900 கோடி கூட போட்டு கூட பண்ணுங்க, எங்களுக்கு வேணான்னு சொல்ல. ஆனா அந்த இடத்த நின்று வழிபடுற இடத்த செய்யாதீங்க. மக்களின் உணர்வுக்கு மதிப்பளிங்க. அந்த குழிகளை இறங்கி அந்த அத்தனை பெண்கள் ஆண்கள் போராடுறதுலாம் என்ன வேலை இல்லாத வெட்டி வேலையாது, பொழுதுபோக்குக்கு போராடுறமா என்ன? அதை புரிஞ்சுக்கணும். அரசு வந்து மக்களின் மன உணர்வுக்கு அதுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும். அதுதான் மக்களுக்கான ஆட்சி, மக்களுக்கான அரசாக இருக்க முடியும். அவர் கேட்குறாரு பாருங்க, மேல்மாவில் எவ்வளோ காலமாக போராடுறாங்க, பரந்தூரில் எவ்வளோ காலமாக போராடுறாங்க, போராட்டங்களை எப்படி திணிச்சுக்கிட்டே இருந்துட்டு மீனவர் வந்து போராடுறான், மாணவர் போராடுறான், போக்குவரத்து தொழிலாளி போராடுறாங்க, விவசாய பெருமக்கள் போராடுறாங்க, மருத்துவர்கள் போராடுறாங்க, ஆசிரியர் பெருமக்கள் போராடுறாங்க, எல்லாரும் வீதிக்கு வந்து போராடிக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் நல்ல ஆட்சி கொடுக்குறோம், ஈடு இணையற்ற ஆட்சி, இரண்டாண்டை சாட்சின்னா இது உங்களுக்கு இருக்கா மனசாட்சின்னு கேட்க வேண்டியது இருக்குதுல்ல, சொல்லுங்கள் நீங்கள் எதை சிரிக்கிறீங்கல்ல. இதெல்லாம் ஒரு இது இதெல்லாம் நம்பி, இது என்ன உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இது தேர்தல் அரசியல், கட்சி அரசியல் தான், மக்கள் அரசியல் இல்லை. இங்கே வெறும் செய்தி அரசியல் தான், சேவை அரசியலோ செயல் அரசியலோ கிடையாது, செய்தி அரசியல். 1000 ரூபா கொடுக்கறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்து விளம்பரம் செஞ்ச ஒரு அரச பத்திரிக்கையில் செப்டம்பர் 16 1000 கொடுக்க போகிறோம், அதுக்கு 6 மாதமாக விளம்பரம். இந்த 1000 ரூபாயை கொடுத்துட்டு அதை 1000 முறை சொல்லி காட்டுறது, 1000 ரூபா வந்துச்சா உங்களுக்கு வந்துச்சா, மிச்சம் பண்ணி வச்சிருக்கீங்களா, ஆமாம் உங்களுக்கு செலவுகள் என்ன தாரம் தாங்க மிச்சம் பண்ணி வச்சிருக்கீங்க, இதெல்லாம் ஒரு இதுன்னு. தேர்தல் அரசியல் அண்ணன் என்ன சொல்கிறேன், மோடி வந்து 200 ரூபாய் சிலிண்டர் குறைக்கிறாரு தம்பி, தேர்தல் அடுத்த வாரம் தேர்தல் இந்த இப்போ குறைக்கிறீங்கன்னா இந்த தேர்தல் அரசியல், 2 ஆண்டுக்கு முன்னாடி குறைச்சிருந்தீங்கன்னா அது மக்கள் அரசியல். அப்போ தேர்தல் நேரத்தில் வந்து இனிப்பான பசப்பான வார்த்தைகளை சொல்கிறேன், நாங்கள் வந்தால் அதை செய்வோம், இதை செய்வோம், அப்படி பண்ணிடுவோம், இப்படி பண்ணிடுவோம், இதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம்.